தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்டப்பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு ஒத்துழைப்பு வழங்கும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். நெடுஞ்சாலை திட்டப்பணிகளுக்கு தமிழகம் ஒத்துழைக்கவில்லை என்று நிதின் கட்கரி கூறியிருந்தார். இது தொடர்பாக அமைச்சருக்கு ஸ்டாலின் எழுதியிருக்கும் கடிதத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க அனைத்து துறைகளுக்கும் தான் உரிய அறிவுரைகளை வழங்கியிருப்பதாகவும் திட்டங்களை செயல்படுத்துவதில் தற்போதுள்ள பிரச்சினைகள் பல ஆண்டுகளாக நிலவி வருபவை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பிரச்சினைகளை தீர்க்க தலைமைச் செயலரின் கீழ் உள்ள அதிகாரிகள் குழு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான உயர்மட்ட கூட்டம் 15 நாட்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஸ்டாலின் அந்த ஆணையத்தின் 80 விழுக்காடு பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் தேசிய நெடுஞ்சாலைகள் சட்டத்தின் கீழ் நிலமதிப்பீட்டை அங்கீகரிக்கும் முறையை முறைப்படுத்த வேண்டும் என்றும் பல சந்தர்ப்பங்களில் ஆவணங்கள் இல்லாமல் மண் கிராவல் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் முன் ஆராயப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அரியலூர் மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்கிறார். தஞ்சை திருக்காட்டுப்பள்ளியில் பயின்று வந்த அரியலூர் மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் காரணம் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். மாணவர்களிடம் எக்காரணம் கொண்டும் வேலை வாங்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறிய அமைச்சர், பள்ளிகளில் மதம் சாதி அரசியல் ரீதியான பாகுபாடுகள் இருக்கக்கூடாது என்றும் இருக்கும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்தார். இந்த அரசியல் ஆக்காதீர்கள். அதே மாதிரி அந்த குழந்தைங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து எடுத்தது தவறு, இது வந்து டிபார்ட்மெண்ட் தான் எடுத்துருந்துருக்கணும், அது நீங்கள் கையாண்டது தவறு, அது சட்ட ரீதியாக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை வந்து நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. நான் அந்த அமைப்புகளிடம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இது நம்ம தீர விசாரிப்போம், அதில் உண்மைத்தன்மை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை எந்த பார்ஷாலிட்டியும் பார்க்க மாட்டாங்க, தவறு யார் செய்தாலும் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். இதனிடையே அரியலூர் மாணவியின் தந்தை மற்றும் சித்தி ஆகியோர் தஞ்சை நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜராகி சுமார் 2.5 மணி நேரம் புகார் அளித்தனர். தஞ்சை 3வது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மாணவியின் தந்தை மற்றும் சித்தியிடம் தனித்தனியே புகார் பெற்றார். இந்த புகார் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒப்படைக்கப்பட உள்ளது. ஊரடங்கு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மருத்துவ நிபுணர்கள் அளிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்கிறார். கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ரிலாக்ஸேஷனுக்கான அந்த மீட்டிங் நடக்கும் பொழுது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்லேருந்து எல்லாருமே சொல்லிக்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அதை திறக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவில் நாங்கள் இருக்கின்றோம். கண்டிப்பாக திறக்கணுங்கிற ஆசை, ஏன்னா மற்ற மாநிலங்கள் எப்படி செயல்படுகிறது நம்ம உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக அதுக்கான பணியை நம்ம தொடங்கி வைப்போம். கூலி உயர்வு கோரி கோவையில் 1000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் நெசவு தொழிலை நம்பி 500,000 தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்களுக்கு 2014 முதல் கூலி உயர்வு வழங்கப்படாத நிலையில் விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை எழுப்பி வந்தனர். அதன் அடிப்படையில் கடந்த மாதம் தமிழக அரசு கூலி உயர்வை நிர்ணயம் செய்தது. ஆனால் அதனை கொடுக்க ஜவுளி உற்பத்தியாளர்கள் முன்வராததால் கடந்த 9ஆம் தேதி முதல் விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டத்தை கையில் எடுத்தனர். தொடர்ந்து 15வது நாளாக இந்த வேலை நிறுத்தம் நடைபெற்று வருவதால் சுமார் 250 கோடி ரூபாய் மதிப்பில் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் போராட்டத்தின் அடுத்த கட்டமாக கூலி உயர்வு தர மறுக்கும் ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்து கோவை காரணாம்பேட்டையில் 1000க்கும் மேற்பட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரண்டனர். அரசு அறிவித்த கூலி உயர்வை அமல்படுத்த கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் கோஷமிட்டனர். இதுகுறித்து வரும் 27ஆம் தேதி திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஜனவரி 9ஆம் தேதி முதல் கூலி கோரி
காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். பல லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உடனடியாக அரசு தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து விரைவுச் செய்திகள்.